ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மசில் மெக்கானிக்ஸ். இவ்வளோ நம்ம வெயிட் கெயின், வெயிட் லாஸ், அதுக்கப்புறம் ஃபேட் லாஸ் இந்த பற்றின பேசிக்கான விஷயம்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு நம்ம வெயிட் கெயினுக்கான டயட் சார்ட் பற்றி நீ நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நாங்கள் சொல்ல போகிற டயட் சார்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு க்ளீன் பல்க் டயட் சார்ட் தான். ஸோ நீங்கள் வந்து உங்கள் பாடியில் தேவையில்லாத ஃபேட்டோ ஜங்க் ஃபுட்ஸோ லோட் பண்ணிய அவசியம் இல்லை. அதனால நீங்கள் பல்க் ஆனாலும் நீங்கள் ஹெல்த்தி வேலை தான் பல்க் ஆகுவீங்க. இப்போ நாங்கள் கொடுக்குற டயட் சார்ட் பார்த்தீங்கன்னா அது ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி தான். நீங்கள் அதே ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை. இதை பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஃபுட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் இதே டயட் தான் ஃபாலோ பண்ணாலும் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம், உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது, கண்டிப்பாக நீங்கள் பல்க் ஆகுவீங்க. அதே மாதிரி இப்போ நாங்கள் சொல்லப்போ டயட் சார்ட் பார்த்தீங்கன்னா வெறும் பசங்களுக்கு மட்டும் கிடையாது, ஒல்லியாக இருக்கிற பசங்க பொண்ணுங்க ரெண்டு பேருக்குமே இந்த டயட் சார்ட் நல்லாவே போயிருந்தோம். ஸோ வாங்க இப்போ நம்ம டயட் சார்ட்டை பற்றி நமக்கு டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் பழைய வீடியோவான பேசிக்ஸ் ஆஃப் கெய்னிங் வெயிட் வீடியோவை பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. அப்போ தான் நாங்கள் இந்த வீடியோவில் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். நீங்கள் வெயிட் கெயின் பண்ணணுன்னாலும் சரி, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணுன்னாலும் சரி, நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்டொமக்கில் ஒரு 500 ml ஆஃப் வாட்டர் குடிக்கிறது. இது பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற கெட்ட டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியே போயிடும். ஃபர்ஸ்ட் மீல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்ட் ஓட் மீல். இதில் என்னெல்லாம் சேர்த்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 50 grams ஆஃப் ஓட்ஸ், 2 banana, 5-10 dates. ஸோ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து பிளெண்ட் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதிலேருந்து கிடைக்கக்கூடிய டோட்டல் கேலரிஸ் பார்த்தீங்கன்னா 500, ஃபேட் 4 grams, ப்ரோட்டீன் 10 grams, காப் 70 grams வரைக்கும் கிடைக்கும். ஸோ உங்களால் இப்போ காலையில் ஓட்ஸ் பண்ணி சாப்பிட முடியல, எனக்கு ஓட்ஸ் பண்ண டைம் இருக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வழக்கமாக சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட் கூட 2 banana 5-10 days சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சேம் அமௌண்ட் ஆஃப் கேலரிஸ் கிடச்சிரும். செகண்ட் மீல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 full eggs, 250 ml ஆஃப் ஸ்கிம்ட் மில்க், 50 grams ஆஃப் பீனட்ஸ். இந்த மீல் வந்துட்டு கேலரியிலையும் ப்ரோட்டீன்லையும் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இதை கண்டிப்பாக வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணவே கூடாது. இந்த மீலேருந்து கிடைக்கக்கூடிய டோட்டல் கேலரிஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 777, ஃபேட் 45 grams, இது எல்லாமே குட் ஃபேட் தான் ஸோ பயப்பட தேவையில்லை, ப்ரோட்டீன் 50 grams, காப்ஸ் பார்த்தீங்கன்னா 48 grams. ஸோ ஸ்கிம்ட் மில்க் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அமுல் சாகர் அப்படின்ற ஒரு பிராண்ட் இருக்குது, நீங்கள் அந்த பிராண்ட் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேக்கெட் வந்துட்டு 10 days கிட்ட வரும். ஸோ இந்த ஸ்கிம்டு மில்க் எப்படி பண்ணலாம் இப்போ நம்ம பார்க்கலாம். வழக்கமாக நீங்கள் மில்க் பண்ணுற பேன் எடுத்துக்கோங்க, அதில் 500 ml ஆஃப் வாட்டர் விடுங்க, 50 grams ஆஃப் ஸ்கிம்டு மில்க் பவுடர் அதில் போடுங்க, அந்த பவுடரும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் நல்லா பால் காய்ச்சிட்டு ஆற வச்சுட்டு அப்புறம் குடிங்க. பால் காய்ச்சாமல் குடிக்காதீங்க, ஸ்டொமக் அப்செட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதிலேருந்து மொத்தம் உங்களுக்கு 500 ml ஆஃப் ஸ்கிம்டு மில்க் கிடைக்கும். இதில் 250 ml மட்டும் மார்னிங் குடிங்க. தேர்ட் மீல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 300 grams ஆஃப் ப்ரௌன் ரைஸ், 150 grams ஆஃப் போன்லெஸ் சிக்கன், 100 grams ஆஃப் வெஜிடபிள்ஸ். ஸோ இதிலேருந்து கிடைக்கக்கூடிய டோட்டல் கேலரிஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 600, ஃபேட் பார்த்தீங்கன்னா 8 grams, ப்ரோட்டீன் 44 grams, காப்ஸ் பார்த்தீங்கன்னா 72 grams. ஸோ இப்போ உங்களால் ப்ரௌன் ரைஸ் பண்ண முடியாது அப்படின்ற நிலைமையில் நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பெருசாக பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி இதில் சொல்லப்பட்டிருக்கிற சிக்கன் வந்துட்டு ஆப்ஷனல் தான், 150 gramக்கு மேலே சிக்கன் எடுக்காதீங்க, கான்ஸ்டிபேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம ஊர் சிக்கன் வேறு அவ்வளோ ஹெல்தி கிடையாது. ஸோ சிக்கனை அளவாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஃபோர்த் மீல் பார்த்தீங்கன்னா 4 egg whites அண்ட் 50 grams ஆஃப் ஓட்ஸ். இதுலேருந்து கிடைக்கக்கூடிய டோட்டல் கேலரிஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 260, ப்ரோட்டீன் 20 grams, காப்ஸ் 34 grams, ஃபேட் பார்த்தீங்கன்னா 4 grams. ஜிம்முக்கு போகிறவங்க இதை ப்ரீ ஒர்க் அவுட் மீலாகவும் எடுத்துக்கலாம். ப்ரீ ஒர்க் அவுட் மீலுக்கு என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்றத மேலே வர லிங்கை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஓட்ஸ் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதில் ஸ்வீட் பொட்டேட்டோ, சப்பாத்தி இந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த் மீல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 chapati அண்ட் 250 ml ஆஃப் ஸ்கிம்ட் மில்க். இதுலேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டோட்டல் கேலரிஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 420, ஃபேட் பார்த்தீங்கன்னா 3.5 grams, ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா 26.5 grams, காப்ஸ் பார்த்தீங்கன்னா 78 grams. நீங்கள் காலையில் பண்ண 500 ml மீதி இருக்கிற 250 ml ஆஃப் ஸ்கிம்ட் மில்க்கை இப்போ குடிச்சிக்கலாம். சிக்ஸ்த் மீல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 grams ஆஃப் பீனட்ஸ். இதுலேருந்து கிடைக்கக்கூடிய டோட்டல் கேலரிஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 585, ஃபேட் 50 grams, காப்ஸ் 21 grams, ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா 23 grams. இதில் ஃபேட் நிறையா இருக்கிறதுனால இது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ இதை லேட் நைட்டில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது, அப்போ தான் நைட் ஃபுல்லாக உங்களுக்கு பசி எடுக்காமல் இருக்கும். அதே மாதிரி இது கேலரிஸ்லேயும் ரொம்ப டென்ஸாக இருக்கிறதுனால இது உங்கள் வெயிட் கெயினுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நீங்கள் பீனட்ஸ் தான் சாப்பிடணும்னு கிடையாது, இந்த 100 gramsில் நீங்கள் ஆல் டைப் ஆஃப் நட்ஸ் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் நட்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் சொன்ன
ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் அப்படியே சாப்பிட்ருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 3140 கேலரி சாப்பிட்ருப்பீங்க, 110 கிராம்ஸ் ஆஃப் ஃபேட் சாப்பிட்ருப்பீங்க, 170 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் சாப்பிட்ருப்பீங்க, 273 கிராம்ஸ் ஆஃப் கார்ப் சாப்பிட்ருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின் பண்ணுற எல்லாருமே இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கேலரிஸ் இவ்வளோ ப்ரோட்டீன் சாப்பிட்ணுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. முதல்ல உங்கள் மெயின்டெனன்ஸ் கேலரி லெவல் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுங்கள், அதிலிருந்து ஒரு 500-600 அமௌண்ட் ஆஃப் கேலரிஸ் எக்ஸ்ட்ரா சாப்பிடுங்க. மெயின்டெனன்ஸ் கேலரி லெவல் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் மேலே கொடுத்துருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்கள் மெயின்டெனன்ஸ் கேலரி லெவல் 2000 இருந்துச்சுன்னா நீங்கள் மேக்ஸிமம் 2600 கேலரிஸ் வரைக்கும் தான் சாப்பிடணும், அதுக்கு மேலே சாப்பிட வேணாம், உங்கள் உடம்புக்கும் நல்லது கிடையாது. உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2600 கேலரிஸ் தான் தேவை அப்படின்னு இருக்கும்போது இப்போ நாங்கள் சொன்ன மீல்ஸ்லேருந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு மீலை ஸ்கிப் பண்ணிடலாம். அப்படி ஸ்கிப் பண்ணுறப்போ உங்களுக்கு 2600 கேலரிஸ் தான் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரி லெவலே ஒரு நாளைக்கு 2500 இருந்துச்சு, நீங்கள் இன்னும் வெயிட் கெயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போது நீங்கள் நாங்கள் சொன்ன டயட் சார்ட்டை அப்படியே ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு 3200 கேலரிஸ் இருக்கும். நீங்கள் ஒரு 500-600 கேலரிஸ் சர்ப்ளஸாக சாப்பிட்ருப்பீங்க, உங்களுக்கு இவன்சுவலாக வெயிட் போடும். இப்போ நாங்கள் சொன்ன டயட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்ஜெட் வைஸில் உங்களுக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஆகாது, வரும் உங்களுக்கு வந்து பாக்கெட் ஃப்ரெண்ட்லி தான் இருக்கும். நீங்கள் இதுக்குன்னு தனியாக நீங்கள் செலவு பண்ணிய அவசியங்கள் இருக்காது. அதே மாதிரி நாங்கள் சொன்ன டயட் நீங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணாலே போதும், நீங்கள் கண்டிப்பாக ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா 5-10 கேஜிஸ் வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வெயிட் ஏறிடுவீங்க. உங்களுக்கு எங்கள் வீடியோஸ்லாம் போச்சுனா லைக் பண்ணுங்கள், அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்கள் ஃபிட்னஸ் ரிலேட்டட் டவுட்ஸ்லாம் எங்கள் இன்ஸ்டன் எஃபி பேஜில் கேளுங்கள், நாங்கள் முடிஞ்சளவுக்கு எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ண பார்க்குறோம். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க.